யா யா ரொம்ப பசிக்குதே எல்லாம் குடிங்கயா யா யா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுதுயா இதுக்கு தான் யா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமா அமல்படுத்தணும்னு சொல்றது யா யா எதாச்சும் குடி ரெண்டு வாய் சாப்பிடலாம்னு வந்து உட்கார்ந்தா தனிய மாதிரி வந்து நிக்குது பாரு யா யா டிரைவர் டிரைவர் யா எங்க போய் தொலைஞ்சிட்டான் இவனே தெரியலையே யா எதாச்சும் குடிங்கயா யா போன்னு சொல்றானே பாவம் பசியில கேக்குதா குடு சார் வக்காலத்து வாங்க வந்துட்டியே நீ என்ன நடபாதை வைக்கலா இந்த நாட்டுல தர்ம நடபாதையில தான் அலையுதுன்னா நானும் நடபாதை வைக்கதான் பாவம் ஏதாவது குடு சார் யாரும் அறிவு கிட்டவனா இருக்கான் வெள்ளிக்கிழமை விளக்கு வச்ச நேரம் யாராவது கொடுப்பாங்களா இதுவே உன் குழந்தையா இருந்தா இந்த சாஸ்திரம் பாப்பியா ஏதாவது குடு சார் என்ன ரொம்ப அதிகமா பேசுற அரஞ்சு பல்லகெல்லாம் வச்சுக்க பேச வேணாண்டியா நிறுத்திட்டா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள் ஒரு நாளும் திருப்தியா சாப்பிடுமே போமா இப்ப மட்டும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆயிடுச்சா கத்தி முனையில சாஸ்திரம் கூட சாகுதுடா இத ஏன் எடுத்த தெரியுமா உன்ன மாதிரி மனுஷங்க கூட இதயம் இரும்பா இருக்கிறனாலதான் இரும்ப இரும்பால தான் அடிக்கணும் அதுக்காக தான் எடுத்தேன் அவர் பாட்டுக்கு பாடிட்டு போயிட்டாரு ஓடி விளையாடு பாப்பான்னு நாட்டுல எத்தனை பாப்பாக்கு நடக்கவே முடியாம இருக்கு இந்த நாளை மறக்க மாட்டியே மறந்துருவியா ஆஹா எதுக்கு ஞாபகம் இருக்கட்டும்
जेल எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? ஆமா நான் ஒருத்தன் தான் ஜெயிலுக்கு போறேன். தங்கச்சி அங்க விவசாயிங்க வர்றாங்க, தொழிலாளிங்க வர்றாங்க, வாத்தியாருங்க வர்றாங்க, என்ஜிஓ ஆமே அவங்க கூட வர்றாங்க. போன தடவை நான் போயிருந்தப்ப போலீஸே கொண்டு வந்து பூட்டிட்டாங்க. என்னன்னு கேட்டா ஸ்ட்ரைக் பண்ணாங்களாம். எங்க வச்சன் தீக்குச்சி? தங்கச்சி ஜெயிலுங்கிறது ரயில் மாதிரி. அங்க இல்லாத குடும்பத்துக்கு திருடற ஏழைங்க வர்றான், கள்ள கடத்தல மாட்ட பணக்காரன் வர்றான். கிளாஸ் தான் வேற. ஆமா நீங்க உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு அந்த மோட்டார் சைக்கிள் கார வந்து எங்களை மிரட்டறான். மோட்டார் சைக்கிள் காரனா? அதான் சோமு. என்ன சொன்னா? நீ இருக்குற இடத்த சொல்லணுமா, இல்லாட்டி என்னையும் தாத்தாவையும் போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவானோ? வேண்டாம் அண்ணே. ஒண்ணு இல்லமா, நீ தாளம் போட்டா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நீ வீட்டுக்கு போமா, நான் வக்கீல் சார பாத்து வரேன். பாத்துனே. என்னப்பா? என்ன சார்? என்ன இந்த பக்கம்? இந்த ஏரியால ராஜாங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு, அவர்கிட்ட பொங்கலைனா வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஏண்டா கிண்டலா பண்ற? ராத்திரி எவ்வளவு பெரிய மனுஷனா அடிச்சிட்டு ஓடி வந்திருக்க சார்? ஒரு சின்ன பிள்ளை பிச்சை கட்டதுக்கு அவன் அடிச்சா சார், அது மட்டும் நியாயமா? அத பத்தி உனக்கு இல்லடா. என்ன சார், ஒரு அக்கிரமம் நடக்கிறப்ப மனுஷனோட இதை துடிக்கணும் சார். அது பல பேருக்கு துடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவ அதை ஆட்டோமேட்டிக்கா துடிக்க வச்சிருக்கான். இந்த துடிப்பு இருக்கிற வரைக்கும் தான் சார் மனுஷன் நின்னுட்டா போனான். டேய் நீ எப்படிப்பட்ட ஆள் அடிச்சிட்டு வந்திருக்க தெரியுமா? அவருக்கு ஆபீசரை தெரியும், எம்எல்ஏவை தெரியும், மந்திரியை கூட தெரியுமே. மனிதாபிமானத்தை தவிர எல்லாம் தெரியும். பெரிய இடத்து கேஸ் விட மாட்டீங்க. நானே வரலாம் தான் இருந்தேன். வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு வரலாம் நினைச்சேன். நாங்களும் வரோம், கொடுத்துட்டு போவோம். உங்களை வச்சிட்டு கொடுத்தா நல்லா இருக்காது சார். ரொம்ப டயர்டா இருப்பீங்க, வாங்க ஒரு டீ அடிச்சு போவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. அட வா சார். உட்கார் பா, உட்கார். சரிங்கம்மா, ரெண்டு டீ ஸ்ட்ராங்கா போடு. Thank you.
ना एल समय वीटल मरतियामें इनमें वीट पकना तुच சார் போலாமா இரப்பா டீ வாங்கி கொடுத்த குடிக்க வேண்டாமா குடி சார் நம்ம பயவள வச்ச 1 ரூபா 30 பைசா பல சார் வா பா பல வாங்க பட்டை காலத்து நல்ல சர்ச் பண்ணி பாரு ஒரே பீடி மயமா இருக்கு சார் பீடி பைப் வச்சிருக்கியா 10 பெட்டி சில்லற சரி சரி மார்க்ஸ் பாரு உங்களுக்கு தெரியாத மார்க்கா சார் மனப்பாடம் ஆயிருக்குமே எத்தனை பேர் வரான் எத்தனை பேர் போறான் இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா சரியா பாரு சார் பின்னாடி ரெண்டு இருக்கு சார் முன்னாடி வயித்துக்கு மேல ஒரு மச்ச இருக்கு சார் அவ்வளவுதான் சார் இடுப்புல கயர் இருக்காது அடிக்கடி வர்றதுனால போடுற வழக்கம் இல்ல சார் அம்மா அதே வீடு தானா அதே தெரு அதே வீடு அதே தாத்தா அதே தங்கச்சி அதே ராஜாங்க சிரிக்கிறியா உள்ள போ நம்ம லாக்க பங்க சார் நம்ம லாக்க என்ன சேர்த்து சொல்றியா ஏய் இவனை பிடிச்சு உள்ள தள்ளு இப்படி பாப்பா राजांग இவனை நீ அடிச்சான் அதுவும் நம்ம டீ கடையில இருந்தமே அப்போ போய் நீ அவனை அடிச்சான் என்னையே ஏமாத்த பாக்குறான் பாரு உங்களை ஏமாத்த முடியுமா சார் என் சர்வீஸ் என்ன போய் சொன்னா உன்னை உள்ள தள்ளிடுவேன் இல்ல சார் நிச்சயமா இவன் தான் சார் அடிச்சு புட்டான் சார் சார் தாளம் போறான் தாளம் போறான் அவன் தோடே அவன் தட்டறான் உனக்கு என்னடா அவன் தாளம் போட கூடாது சார் தாளம் போடுறதுக்கு ஜாதா போடுறதுக்கு கேஸ் எடுக்க முடியாது இவன் போய் கேஸ் குடுக்க வந்தானே இவனை உள்ள தள்ளு எஸ் சார் கேஸ் வேணா ஒண்ணு வேணா சார் மச்சி நான் மச்சி சௌக்கியமா நல்லா இருக்கு மச்சி என்ன உனக்கு சொல்லிட்டாங்களா ம் ஒரு வருஷம் சொல்றாங்க ஒரு வருஷமா என்னடா பண்ண ஒண்ணுமில்லப்பா ஒரு கயிறு எடுத்தேன் கயிறு எடுத்ததுக்கா ஒரு வருஷம் இல்லையே அந்த கைக்கு ஒரு மாடு கட்டிந்தாங்க அதன கவனிக்கல வெறும் கை நான் சேர்த்தேன் அடப்பாவமே மாடு கட்டி இருக்கிறது தெரியாம கைத்து எடுத்ததுக்கு ஒரு வருஷம் சட்டத்தை மாத்தணும் மச்சி அம்மா எந்த ஊர் போட்டுருக்காங்க வேலூர் மச்சி சேலம் கேட்க கூடாது கேட்டனே அங்க இடம் இல்லன்றாங்க ம் படிச்சவன் எல்லாம் ஜெயிலுக்கு போற ஆரம்பிச்சிட்டான் எங்களுக்கு இடம் எல்லாம் போச்சு வேலூர் நல்ல இடம் தான் என்ன பீடி அடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மச்சி நம்ம அறுப்பு முடிச்சாம அங்க தான் இருக்கான் கேட்டதாக சொல்ல சொல்லிறேன் சொல்லிறேன் ஏ என்ன சொந்தக்காரங்க மாதிரி சாமம்லாம் விசாரிச்சிட்டு இருக்கீங்க நான் உங்க சொந்த வெளியில எங்க சொந்த ஜெயில்ல விசாரிக்க கூடாதா சரி மச்சி வரட்டுமா அறுப்பு முடிச்சாம கேட்டதாக சொல்ல ஏண்டா உன் சொந்தமெல்லாம் ஜெயில்லையா அட பாவி உன்னை எடுத்து வளர்த்ததுக்கு ஒரு நாயை எடுத்து வளர்த்திருந்தாலாவது நன்றியாவது இருந்திருக்கும்டா தாத்தா நன்றி இல்லைன்னு மட்டும் சொல்லாத
நன்றி எல்லாம் நிறைய இருக்கு. காட்றது தான் சான்ஸ் இல்ல. ஏன் தா தழுவுற? நான் என்ன புதுசா போறேன்? தங்கச்சி கல்யாணம் முடியலன்னு வருத்தப்படுறியா? நான் ஜெயில இருந்து வந்தனே ஜாம் ஜாம் நடத்துறேன். சும்மா ஒரு மாசமா 18 ஆம் தேதி வந்திரு வந்ததா? பஜந்தோ. வா சார் வக்கீல் சார். வாங்கன காசுக்கு ஜோரா தான் பேசினே. என்ன? அரசாங்க வக்கீல் உன்ன கூட ஜோரா பேசிட்டாரு. அத இல்லப்பா நான் வந்து பரவாயில்ல அடுத்த கேஸ்ல பாத்துக்குவோம். அதுக்குள்ள சட்டத்தை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோ. நேரம் ஆச்சு வாப்பா. வரட்டுமா? அதான் வரேன். பேசி வரமா. இந்தடா பிரசாதம். இன்னும் குளிக்கலையா? ராத்திரி எல்லாம் ஊரை சுத்த வேண்டியது, காலையில 10 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது. சரி சரி சீக்கிரம் குளிச்சுட்டு வா. இவளை எங்க காணோம்? இன்னும் தூங்குறாள? சத்யா, சத்யா, சத்யா! அது சரி, இன்னும் படுத்துக்கிட்டுதான் இருக்கியா? படிக்கிற பொண்ணு காலையில எழுந்து குளிச்சுட்டு ரெடியா இருப்பியா? என்னமோ பறி கொடுத்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ உட்கார்ந்துகிட்டு இருக்க. சீக்கிரம் குளிச்சுட்டு வாமா. வாங்கலாயர் சார். ஹலோ, உட்காருங்க. என்ன சார் இந்த பக்கமே காணோம்? ஒண்ணு இல்ல, கோர்ட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சிங்கப்பூர்ல இருந்து உங்க வீட்டுக்காரர் லெட்டர் போட்டாரா? இல்ல சார். உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? நான் கூட ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வேணும் லெட்டர் போட்டேன், பதிலே இல்ல. சத்யா, லாயர் சார் காஃபி கொண்டாமா? சரோஜா, அம்மா கூப்பிடுறாங்க. ஹலோ, சிங்கப்பூர் கால குடுங்க. ஹலோ, நான் கோமதி தான் பேசுறேன். ஆ, பசங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எப்ப வர்றீங்க? எப்ப பார்த்தாலும் பிசினஸ் தானே, எப்ப வர போறீங்க? லாயர் சாரா இங்கதான் இருக்காரு, கூப்பிட்டுமா? கொஞ்சம் இருங்க சார். ஹலோ சார், குட் மார்னிங். ஃபைன். அம்மா, அந்த டாக்குமெண்ட் அனுப்பியிருந்தனே. ஓ, ஐசி ஐசி. எப்போ ஐசி? ஃபைன், ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. உங்க வீட்டுக்காரருக்கு ஆயுஷ் 100. இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள அவர்கிட்டே போன் வந்துருச்சு. அவரே வராறாமே? ஆமா, என்கிட்ட கூட சொன்னாரு. கோர்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். வாங்க. அப்ப வரேன். சத்யா கண்ணே, டிஃபன் ரெடி. கீழே வரையா இல்ல இங்க கொண்டாடட்டா? எனக்கு பசி இல்ல சரோஜா. என்னது, கல்ல தின்னாலும் செரிமான ஆகிற வயசுல காலையிலே பசி இல்ல? என்ன அப்படி ஏந்திரி ரெண்டு இட்லி சாப்பிடு. நான் மதியம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்ன, அந்த பொண்ணு வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்குது. இங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு. சத்யா, போற வழியில இத லாயர் வீட்டுல குடுத்துட்டு போமா? வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்ப, எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு. மருந்துமா, அவர் வைஃப்க்கா தான் இருக்கும். குடுத்துட்டு போமா. வா சத்யா, இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சதா? எக்ஸாம் டைம், படிக்க வேண்டியதா இருந்தது. மருந்த வேண்டாம் சத்யா, மருந்தா சாப்பிட்டேன். என் உடம்புல ரத்தத்துக்கு பதிலா மருந்துதான் ஓடுது. டாக்டர் சொன்னா சாப்பிட வேண்டியதுதானே? நான் மருந்துனாலயா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன்? இல்ல, என் புருஷனோட அன்புனாலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரு மட்டும் மாமூல் ஆம்பளையா இருந்திருந்தா இந்நேரம் நான் செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். அப்பா அம்மாக்கு லெட்டர் போட்டீங்களா? எதுக்கு? அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க? இல்ல, உங்களுக்கு உதவியா இருப்பாங்களே. உயிருக்கு உயிரான சிநேகிதி நீ இருக்க. உயிரை விட மேலா நினைக்கிறேன் புருஷன் இருக்காரு. இதுக்கு மேல அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க? குழந்தைக்காவது துணையா இருப்பாங்களே. அதான் நீ இருக்கிய சத்யா, அது போதாதா? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். அடிக்கடி வா சத்யா. நான் இன்னைக்கு எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருக்க போறேன்? நீங்களாம் அடிக்கடி வந்தீங்கன்னாவது சாகர வரைக்குமாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்.
நான் உங்க கூட வரேன் ஆன்ட்டி. நான் காலேஜுக்கு போறேமா. ஆன்ட்டி எனக்கு பயமா இருக்கு ஆன்ட்டி. அம்மா செத்துருவாங்களா? இல்ல அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. உனக்கு பயமா இருந்தா ஆன்ட்டிக்கு போன் பண்ணு. இல்லன்னா வீட்டுக்கு வா. வரட்டுமா? என்னம்மா என்ன ஐயாவை காணா? 11 மணிக்கே பிளேன் வரும்னு சொன்னீங்க. ஏம்மா ஒருவேளை பிளேன்ல ஏதாவது வாய வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டியா? கஸ்டம்ஸ் செக்கிங் அது இதுன்னு முடிச்சிட்டு வர வேண்டாமா? அது கஷ்டம்தான். ஐய் ஐயா வந்துட்டாங்க, ஐயா வந்துட்டாங்க. வாங்க வாங்க. என்னங்க இது இப்படி அழிச்சு போயிட்டீங்க? எல்லா கொண்டாடியும் சொல்ற டயலாக தான் நீயே சொல்ற. என்ன ராயிட் சார், யூ ஆர் கரெக்ட். சரோஜா எப்படி இருக்க? நல்லா இருக்கேயா. இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா? போங்க ஐயா, அதே ஞாபகப்படுத்திக்கிட்டு. டாடி. ஆமா எப்படி இருக்க? நல்லா படிக்கிறியா? ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறதா ஏர்போர்ட்ல சொன்னீங்களே. கோமதி உனக்கு ஒரு வெளிநாட்டு மருமகன் வரத பத்தி என்ன நினைக்கிற? என்னங்க இது, வந்ததும் வராததுமா விடுகதை போட ஆரம்பிச்சிட்டீங்க? விடுகதை இல்ல, சீரியஸா தான் கேக்குறேன். என்ன லாயர் சார், நம்ம சத்யாவோட போட்டோவை என் பிசினஸ் பார்ட்னர் வேதராயன் பிள்ளை பார்த்தார். பார்த்ததுல இருந்து சத்யாவை அவர் பையனுக்கு தான் கொடுக்கணும் பிடிவாதம் பிடிக்கிறாரு. நானும் ஏற்றுதான் சரின்னு சொன்னேன். நிச்சயதார்த்தம் இங்கதான் நடக்க போகுது. அதுக்காகவே நான் முன்னாடி புறப்பட்டு வந்துட்டேன். லாயர் சார் நீங்க தான் கூட இருந்து இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஓகே. அதுக்கு என்ன, எல்லாத்தையும் பிரமாதமா நடத்திடுவோம். லாயர் சார், என் சம்பந்தி இருக்கிற சிங்கப்பூர்லயும் ஒரு பெரிய பிசினஸ் மேன் சார். அவருக்கு மலேசியா, ஹாங்காங், தாய்லாந்து, ஜப்பான் எல்லாத்துலயும் பிசினஸ் இருக்கு. இவன் ஏன் இப்படி கத்துறா? என் ஒய்ஃப் சுத்த லூஸ் சார். சின்ன சின்ன விஷயங்களை இப்படிதான் சார் பெருசுப்படுத்துவா. பிளைட் எத்தனை மணிக்கு? இல்ல சார், ஐ மீன் பிளைட், சிங்கப்பூர் பிளைட். எஸ், 11:30. அடிக்கிற சத்தம் கேக்குது. சொல்லுடி, உன்னை பத்தி எவ்வளவோ கனவு கண்டோமே, எங்க ஆசையில இப்படி மண்ணளி போட்டுட்டியே. அடி பாவி, உனக்கு உங்க அப்பா சிங்கப்பூர்ல மாப்பிள்ள பாத்துட்டு வந்திருக்காரு, நீ இங்க மசகையா படுத்துக்கிட்டு இருக்கேடி. என்னடி சொன்ன? நான் என்னத்தங்க சொல்லுவேன்? நீ சொல்ல வேணாம். என் மகளா இப்படி நடந்தா? வேண்டாம், எனக்கு இப்படி ஒரு மகன் வேண்டாம். யாருன்னாவது சொல்லேண்டி, ஏண்டி இப்படி எங்க உயிரை வாங்குறேன்? ஏண்டி இப்படி வாய மூடிட்டு இருக்கேன்? இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்த உன் பழுத்த திருக்கி கொண்டுடுவேன். அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம். இவ்வளவு சொல்றது கேளுங்க, என் பேச்சு கேளுங்க. கடவுளே கடவுளே, ஒண்ணுமே புரியல சார். லாயர் சார், நான் யாருக்கு எந்த துரோகமும் செய்யல சார். ஜெகநாத் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவ எதடி சொன்னா? யாருன்னு சொல்ல மாட்டேங்கிற. லாயர் சார் நீங்க கேட்டு பாருங்களேன். ஆமா சார், அவ என்கிட்ட சொல்றதுக்கு பயப்படலாம். நீங்க போய் கேளுங்க சார், போக சார்.
சத்யா. 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 Yeah.